வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நடிகர் யோகி பாபு அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது போல சைபர் கிரைம் சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதுவும் குறிப்பாக கால் பண்ணி உங்ககிட்ட வந்துட்டு கொரியர் வந்திருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்துட்டு என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்க கொள்றேன். அவங்க அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கொரியரில் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்திருக்குது போல அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை மிரட்டி பணம் வாங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இன்னும் விலாவரியாக என்ன சொல்லியிருக்கிறாரு, ஸோ எப்படி அவருக்கு இது வந்துச்சு அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இதில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதில் ஒருவேளை மாட்டிக்கிட்டா அப்போ நம்ம இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும், நம்மளுடைய பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா வரைக்கும் ஒரு வயசானவரை ஏமாற்றி பணத்தை வந்துட்டு ஆட்டே போட்டிருக்கானுங்க. அந்த 4 கோடி ரூபாயும் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் சென்னையில் இருக்கிறானுங்க. சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை நம்பாலும் கிடையாது, தமிழாலும் கிடையாது, அதர் ஸ்டேட்லேருந்து வர்றவங்க. ஸோ நான் அந்த 12 பேர் வந்துட்டு 4 கோடி ரூபா ஒரே ஒருத்தர்லேருந்து வந்துட்டு எடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்கள கிட்டத்தட்ட வந்துட்டு கொஞ்ச நாள்லேயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது என்னன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். சரி, ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் ஒரு சின்ன ஒரு மாற்றம், நம்ம வந்துட்டு இந்த அவேர்னஸ் சம்மந்தப்பட்டு ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கொண்டு வர போகிறேன். அந்த பிளேலிஸ்ட்டில் இது வரைக்கும் என்ன அவேர்னஸ் வந்து நடந்திருக்குது, இதுக்கப்புறம் என்ன அவேர்னஸ் வரலாம் அப்படின்ற, அதாவது வந்துட்டு கிரைம்ஸ் சைபர் கிரைம்ஸ் வரலாம் அப்படின்றது எல்லாத்தையும் நான் ஒரு வீடியோவாக ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு ஒவ்வொரு பாட்டாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். டெய்லியும் ஒரு பாட்டு அப்படின்றது வந்துடும். அண்ட் அதே சமயம் லோன் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் வந்துடும். லோன் சம்மந்தப்பட்ட அவேர்னஸ் வீடியோஸும் கண்டிப்பாக வந்துட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் இடையில அந்த கமெண்ட் ரிப்ளை இதுவும் வந்துட்டு இடையில வரும். அதனால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை நம்மளுடைய விடி தமிழ் சேனலுக்கு கொடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடிகர் யோகி பாபு பேசினதை நம்ம பார்த்துடலாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது போல வந்துட்டு உங்களுக்கு ஒரு கால் வரும், அந்த காலில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, நாங்கள் வந்துட்டு மும்பைல இருந்து பேசுறோம், மும்பைல இருந்து உங்களுடைய பெயர்ல ஒரு பார்சல் சைனாவுக்கு போகுது, இந்த பார்சல்ல உங்களுடைய அந்த பார்சல்ல கிட்டத்தட்ட வந்துட்டு நிறைய இல்லீகல் வந்துட்டு ப்ராடக்ட் நிறைய இருக்குது, அதனால இதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தாகணும் அப்படின்னு வந்துட்டு கேட்கறாங்களா. ஸோ அப்படி கேட்கக்குள்ள இவங்க வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, இது எனது கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு அவங்க, அப்புறம் எப்படி உங்களோட நம்பர் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லாக் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்துட்டு டெக்னிக்கலா கேட்பாங்க. எடுத்த உடனே அவங்களுடைய மூவ் அப்படின்றது பாத்தீங்கன்னா, பணம் சம்மந்தப்பட்டு இருக்காது, இந்த மாதிரி நடந்திருக்கு, என்ன ஆச்சு ஏதாச்சு தகவல் சொல்லுங்க, முதல்ல உங்க டீட்டெயிலை நாங்கள் செக் பண்ணோம், உங்க மேல ஏதாவது வந்துட்டு ஏதாவது கிரைம் ஏதாவது இருக்கா அப்படின்றத நாங்கள் செக் பண்ணோம் அப்படின்றத சொல்லி உங்களுடைய டீட்டெயிலை முதல்ல வாங்கிட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் எவ்வளவு பணம் இருக்கு, உண்மையாலுமே அந்த பணம் உங்களுக்கு தானா அப்படின்னு சொல்லி அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை வெரிஃபை பண்ணுவாங்க. அதற்கு அடுத்தது, முதல்ல இந்த பணத்தை எங்களுக்கு அனுப்புங்க, இந்த பணத்தை நாங்கள் ஆர்பிஐக்கு அனுப்பிட்டு, ஸோ நாங்கள் அங்க செக் பண்ணணும், இது உண்மையாலுமே உங்களுக்கான பணம் தானா இல்லை என்ன மாதிரி பணம் அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்களாம். அதற்கடுத்து நம்மளும் வந்துட்டு பயந்து போய் பதட்டத்துல என்ன செய்வோம்னா, ஸோ நம்ம அதையும் பண்ணிடுவோம். அதை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து பணம் மொத்தமா போயிடும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கலாம் அப்படின்றது. ஸோ இதை தான் அவர் வந்துட்டு சொல்லியிருந்தாரு. இது போல உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராட் தானே நடந்ததுன்னா, நீங்க 1930க்கும் சைபர் செக்யூரிட்டி போர்ட்டல்லையும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ இதுதான் அவர் சொன்ன விஷயம். ஸோ இதற்கு அடுத்தது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம், இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. சரி, ஓகே, எங்க நடந்தது அப்படின்றத பார்த்தலாம். ரீசெண்டா நம்ம நாட்டில் நம்ம இந்தியாவில் தாங்க நடந்தது. ஸோ என்னன்னா, ஒரு வயதான நபருக்கு ஒரு கால் வருது, அந்த கால் அவர் அட்டன் பண்றாரு. இது போல நம்ம வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, யோகி பாபு அவர்கள் சொன்னதா சொல்லி அது எல்லாமே அவருக்கு நடக்குது. உடனடியா அவருடைய அக்கௌண்ட்ல இருக்கிற 4 கோடி ரூபா 4.5 கோடி ரூபா சில்லறையை வந்துட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அனுப்புறாரு. ஸோ அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி கொஞ்ச நாள் கழிச்சுதான் அந்த பணம் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. உடனே இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த 12 பேர், அவங்க வந்துட்டு சென்னையிலே இருக்கிறாங்க, வெளியே வேற ஸ்டேட்டை சேர்ந்தவங்க வந்துட்டு சென்னையிலே வந்துட்டு இருந்தாங்க, அவங்கள எல்லாத்தையுமே 12 பேர் கிட்ட வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல சூப்பரான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை கேட்கக்கூடாது. இது எப்படி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மூவ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நார்மல் மொபைல் நம்பர் வந்து ஒரு கால் வருங்க. நார்மல் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா, இப்போ 9798 இல்லை வந்து 9566 இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக ஒரு மொபைல் நம்பர் எப்படி இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ண எப்படி ஒரு மொபைல் நம்பர் வரும், புது நம்பர் அது அந்த மாதிரி நம்மளேருந்து வரும். உங்களுக்கு இன்டர்நெட் காலிங் வந்துட்டு வரவே வராது. ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நார்மல் நம்பர் தான் வரும். அந்த நார்மல் நம்பரில் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய ஐடிஸ் எல்லாத்தையுமே நாங்கள் இப்போ பிளாக் பண்ண போகிறோம், உடனடியாக நீங்கள் எங்களுடைய வாடிக்கையாளர்கிட்ட பேசணும் அப்படின்னா 9 அழுத்துங்க, அப்போ தான் உங்களுடைய வந்துட்டு ஐடிஸ் எதையும் நாங்கள் பிளாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கால் வரும். எனக்கு நிறையா கால் வந்துச்சு. சரி, நான் ஏன் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எதுவுமே வந்துட்டு கிளிக் பண்ணல. ஸோ அந்த மாதிரி கால் வந்தோடனே கார்டு பிடியே கட் பண்ணிடுவேன் நான்.
ஸோ இது போன்ற கால் வந்துச்சு. ஸோ இப்படிதான் உங்களுக்கு கால் வரும். அதுக்கடுத்து உங்களுடைய வந்துட்டு இன்டர்நெட் ப்ரொவைடர்ட்டிருந்து நாங்கள் ஒரு சில டீட்டெயில் வாங்கியிருக்கோம். உடனடியாக உங்களுடைய வந்துட்டு நீங்கள் N9 அழுத்துங்க, இல்லைன்னா உங்கள் மேலே வந்து நாங்கள் நடவடிக்கை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை ஃபோனை கட் பண்ண போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபோனை அட்டன் பண்ணிட்டு அவன் உடனே சொல்லுவான், சுற்றி போலீஸ்காரங்க நிற்கிறாங்க, நீங்கள் ஃபோனை கட் பண்ணிங்கன்னா உடனே உங்கள் வீட்டுக்குள்ள வந்து உங்களை தடாலடியாக வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதையும் அவர் சொல்லியிருந்தாரு, சாரி விட்டுட்டேன் அதில். ஸோ இது போல உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து N9 அமுத்துவோம், இல்லைன்னா உடனே உங்களுடைய வந்துட்டு ஐடி கிடிலாம் பிளாக் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்னவா இருக்கும், நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு N9 அமைக்கி நம்ம ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிப்போம். அப்படி ஃபோன் பண்ணி பேச ஆரம்பித்தோடனே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சரி ஓகே, இந்த மாதிரி விஷயத்திலேருந்து நம்ம தப்பிக்கணும், இந்த மாதிரி குற்றங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே, எந்தவித அன்னோன் நம்பர் வந்தாலும் நீங்கள் வந்துட்டு இது போல, அதாவது வாய்ஸில் சொல்லும் பார்த்தீங்களா, ஹைவியர் வாய்ஸ் வந்து சொல்லும் உங்களுக்கு N9 அமுக்கவும் அப்படின்னு சொல்லும், அந்த மாதிரிலாம் எதையும் அமுக்காதீங்க. ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இது போல கால் பண்ணிலாம் பேச மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்கீங்களா இல்லையான்றது. ஏன் நம்மளே வந்து டவுட் படணும், நம்ம எதுவுமே கொரியர் அனுப்பலை, அப்புறம் நம்ம ஏன் அனுப்பணும். நம்ம ஒருவேளை கொரியர் அனுப்பியிருக்கிறோம், அந்த குறையில நான் தான் வந்துட்டு பார்சலை போட்டு அனுப்புனேன், அது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் மும்பைக்கு போகணும். ஸோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க. தயவு செய்து இது போன்ற ஆன்லைன்ல உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா அதை பிக் பண்ணாதீங்க. அதுல வந்து நம்பர் ஏதாவது சொன்னிச்சுன்னா அதை வந்து கிளிக்கே பண்ணாதீங்க. அது பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 கால் கிட்ட வந்திருக்குது, லாஸ்ட் ஒரு 2 மந்த் பேக்ல 12 கால் கிட்ட வந்திருக்குது. ஸோ அதெல்லாம் எதையுமே கிளிக் பண்ணாதீங்க. ஸோ இதுவே வந்துட்டு முக்காவாசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி விட்டோம். இதற்கு அடுத்தது லிங்க். இந்த லிங்கை கிளிக் பண்றது தான் இங்க மிகப்பெரிய ஒரு ஆபத்துல போய் முடிஞ்சிட்டு இருக்குது. ஸோ இது கூட அட்டன் பண்ணிட்டா நம்ம உடனே கேட்ட உடனே டே வைடா போன அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடலாம். பட் ஆனால் லிங்க்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஒரு பக் ஏதாவது இருந்துச்சுன்னா அது உள்ள ரன் ஆகி நம்மளுடைய சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு பேங்க் அக்கௌண்டோட டீட்டெயில் எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. அதனால தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது ஒரு லிங்க் அன்னோன் தெரியாத லிங்க் வருதுன்னா அதை தயவு செய்து வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம சிக்கல்ல மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குதுங்க. ஸோ அதற்கு அடுத்தது உங்களுக்கு மெயில்ல வரும், உங்களுக்கு வந்துட்டு சோசியல் மீடியாவில் வரும், ஃப்ரெண்டு மாதிரி பேசுவாங்க. நான் ஒன்னு சொல்லட்டுங்களா, உங்களுக்கு எந்த வித இன்சிடெண்டா இருந்தாலும் நேரில் உங்க கண்ணு முன்னாடி இப்படி வந்து எப்பா நீ இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிற அப்படின்ற மாதிரி வந்தால் மட்டும் அதை பிலீவ் பண்ணுங்க. ஸோ அதுக்காக நீங்க வந்துட்டு யோசிக்கலாம், ஐயோ இப்படி ஆயிடுச்சு, என்ன பாய்ச்சு, ஏது பாய்ச்சுன்றத வந்துட்டு கேட்கணும். அதை விட்டுட்டு ஃபோன்ல நான் போலீஸ் பேசுறேன், சைபர் செக்யூரிட்டிலேருந்து பேசுறேன், இல்லை நான் வந்து கலெக்டர் பேசுறேன், கமிஷனர் பேசுறேன், யார் எது சொன்னாலும் தயவு செய்து நம்பாதீங்க. அது முழுக்க முழுக்க மோசடி. இது எல்லாருக்குமே இது போன்ற கால்கள் வருது, அதை எல்லாருமே இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நர்வஸ் ஆகிறவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் மாட்டிக்கிறாங்க. அதனால தயவு செய்து உங்களுக்கு ஆன்லைன்ல என்ன வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வருது, நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு மெயில் வருது, நீங்க வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு மெசேஜ் வருது, நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு வாட்ஸ்அப் வருது, நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு வந்துட்டு டிஎம் பண்றாங்க, இந்த மாதிரி எது பண்ணாலும் ஸோ டோன்ட் பிலீவ், அது எதுவுமே உண்மை கிடையாது, அது முழுக்க முழுக்க போலியான ஒரு தகவல் தான். ஸோ உங்களுக்கு நேர்ல நடக்குது, யாராவது உங்க வீட்டை தேடி வராங்க, இப்ப போலீஸா இருக்கட்டும், ஸோ உங்க வீட்டை தேடி வராங்க, அப்ப வந்துட்டு பேசுங்க. ஸோ அப்போ வந்துட்டு கேட்கலாம், அப்போ வந்து நம்ம பிலீவ் பண்ணி தான் நேராக நம்மளை தேடி வரோம்னா அவங்க ஏதோ தப்பு நடந்திருக்குப்பா அப்படின்ற மாதிரி நம்ம பிலீவ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஆன்லைன் மூலியமா யார் என்ன சொன்னாலும் யார் ஆஃபர் கொடுக்குறனாலும் நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர்ல இங்கே இருக்கிற ஃப்ராடுத்தனம் பண்ணுற எல்லாருமே ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு தான் இங்கெல்லாம் வரானுங்க ஜம்தாராவில். ஸோ அங்கே தான் நினைக்கிறேன், ஏன்னா அதை பற்றி வந்துட்டு ஒரு வெப் சீரிஸ் கூட வந்திருந்தது. ஸோ அங்கேருந்து தான் இவனுங்கெல்லாம் வரானுங்க. அதனால எடுத்த உடனே உங்கள்கிட்ட ஏய் பணம் கொடு காசு கொடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க மாட்டான். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வீடியோ கால் கூட வருவானுங்க. வீடியோ கால் வாங்க உடனே வருவேன்னு சொல்லுவாங்க. ஸோ வீடியோ காலில் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பேக்கில் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அதனால இது எதையுமே பிலீவ் பண்ணாதீங்க. ஆன்லைனில் என்ன நடந்தாலும் டோன்ட் பிலீவ். ஸோ முக்காவாசி ஆன்லைனில் இது போன்ற ஃப்ராடு பசங்க தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. அதனால தயவு செய்து இதில் போய் மாட்டிக்காதீங்க. ஸோ இதை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இனி இந்த அவேர்னஸ் சம்மந்தப்பட்டு ஒரு தனியான ஒரு பிளேலிஸ்ட் வைக்க போகிறேன். லோன் சம்மந்தப்பட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு, லோன் அவேர்னஸ் சம்மந்தப்பட்டு வந்துட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு. இப்போ மூணு விதமான பிளேலிஸ்ட் அப்படின்றது வரப்போது, டெய்லியும் ஒரு அவேர்னஸ், டெய்லியும் ஒரு ஃபைனான்ஷியல் அவேர்னஸ், டெய்லியும் ஒரு லோன் அவேர்னஸ், சாரி லோன் வீடியோ அப்படின்றது தொடர்ந்து வரும்.
நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம நீங்க வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து ஜிம் ஜாயின் பண்ணதுனால அங்கிருந்தே வந்துட்டு நான் த்ரெட்மன்ல ஓடிக்கிட்டே வந்துட்டு எல்லாத்துக்கும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால மறக்காம வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. கம்பல்சரி நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா எனக்கு இன்ஸ்டா மூலமா ஒரு மெசேஜ் பண்ணுங்க.